ஓம் சாந்தி. 9/10/2022 அவ்வைத்த முரளி. ரிவீஸ் டேட் 12/11/92. பாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: பாப் தாதா எந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார்? பாப் தாதா எந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு இருந்தார்? ரெண்டாவது கேள்வி: நான்கு யுகங்களின் நீதி என்ன? நான்கு யுகங்களின் நீதி என்ன? மூன்றாவது கேள்வி: சத்தியுகத்தில் ராஜ்யம் எப்படி நடைபெறும்? சத்தியுகத்தில் ராஜ்யம் எப்படி நடைபெறும்? நான்காவது கேள்வி: இது முதன்மையான ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இது முதன்மையான ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அஞ்சாவது கேள்வி: யார் ஆடாதவர் அசையாதவர்? யார் ஆடாதவர் அசையாதவர்? ஆறாவது கேள்வி: தன்னை எப்படி பரிபக்குவமாக ஆக்குவது? தன்னை எப்படி பரிபக்குவமாக்குவது? ஏழாவது கேள்வி: எத்தனை ராஜ்யம் இருக்கிறது, அவை யாவை? எத்தனை ராஜ்யம் இருக்கிறது, அவை யாவை? எட்டாவது கேள்வி: சுயராஜ்ய அதிகாரி என்றால் என்ன? சுயராஜ்ய அதிகாரி என்றால் என்ன? ஒன்பதாவது கேள்வி: பிறந்த உடனேயே பிராமணர்களுக்கு என்னென்ன கிடைத்திருக்கிறது? பிறந்த உடனேயே, அதாவது ஞானத்துக்கு வந்து பிறந்த உடனேயே பிராமண குழந்தைகளுக்கு என்னென்ன கிடைத்திருக்கிறது? பத்தாவது கேள்வி: சதா சிம்மாசனத்தில் யார் அமர முடியும்? சதா சிம்மாசனத்தில் யார் அமர முடியும்? ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ராஜா என்றாலே டேஷ். ராஜா என்றாலே டேஷ். ரெண்டாவது: சுயராஜ்ய அதிகாரி என்பவர் டேஷ். சுயராஜ்ய அதிகாரி என்பவர் டேஷ். மூன்றாவது: ஆனந்தத்தில் இருப்பவர்கள் ஒரு பொழுதும் டேஷ். ஆனந்தத்தில் இருப்பவர்கள் ஒரு பொழுதும் டேஷ். நான்காவது: தூய்மைக்கான கிரீடம் டேஷ். தூய்மைக்கான கிரீடம் டேஷ். உலக நன்மைக்கான கிரீடம் டேஷ். உலக நன்மைக்கான கிரீடம் டேஷ். அஞ்சாவது: விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகுவதற்கு, விஸ்வ ராஜ்ய அதிகாரி ஆகுவதற்கு சதா தனது டேஷ் 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 இதில் சதா நிலைத்திருக்க வேண்டும். விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகுவதற்கு சதா தனது
டேஷ் 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 மோனோ டேஷ் இதில் சதா நிலைத்திருக்க வேண்டும். ஆறாவது, மாஸ்டர் சர்வசக்திவான் எனும் நினைவு, மாஸ்டர் சர்வசக்திவான் எனும் நினைவு சதா இருந்தால் டேஷ் சதா இருந்தால் டேஷ். இன்றைய முரளியிலிருந்து கேள்வி, கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும் இல்லையா? முதல் கேள்வி, பாப் தாதா எந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு இருந்தார்? அனைத்து சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார். அனைத்து சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார். ரெண்டாவது கேள்வி, நான்கு யுகங்களின் நீதி என்ன? சத்தியுகம், திரேதா யுகத்தின் நீதி, விஸ்வராஜ்ய நீதி, துவாபரயுகத்தின் நீதி, பாபா சொல்றார். ஆமாம், சத்தியுகம், திரேதா யுகத்தின் நீதி, விஸ்வராஜ்ய நீதி, துவாபரயுகத்தின் நீதி, ராஜ்ய நீதி, சங்கமயுகத்தின் நீதி, சுயராஜ்யத்தின் நீதி. மூன்றாவது, சத்தியுகத்தில் ராஜ்யம் எப்படி நடைபெறும்? அன்பு நிறைந்த சம்பந்தத்தில்தான் ராஜ்யம் நடைபெறும் இல்லையா? அன்பு இருக்கும், கூடவே எப்படி இருக்கும் அந்த அன்பு சம்பந்தம், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அன்பு நிறைந்த சம்பந்தத்தில்தான் ராஜ்யம் நடைபெறும். ராஜாவாக இருந்தாலும் பிரஜையாக இருந்தாலும் துக்கம் அமைதியின்மை என்பதே தெரியாது. ஆமாம், துக்கம் அசாந்தினுடைய பெயர் அடையாளம் இருக்காது. நான்காவது கேள்வி, எது முதன்மையான ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது? சுயராஜ்யமே முதன்மையான ராஜ்யம் என சொல்லப்படுகிறது. சுயராஜ்யமே முதன்மையான ராஜ்யம் என சொல்லப்படுகிறது. அஞ்சாவது கேள்வி, யார் ஆடாதவர் அசையாதவர்? மாஸ்டர் சர்வசக்திவான் எனும் நினைவின் மூலம் அனைத்து அலைச்சல்களையும் மர்ஜ் செய்யக்கூடிய ஆடாத அசையாதவர் ஆகுங்கள். ஆறாவது கேள்வி, தன்னை எப்படி பரிபக்குவமாக்குவது? தன்னை எப்படி பரிபக்குவமாக ஆக்குவது? நாசுக்கான சூழ்நிலைகளில் பயப்படுவதற்கு பதிலாக அதிலிருந்து பாடம் படித்து தன்னை பரிபக்குவமாக்கி கொள்ள வேண்டும். ஏழாவது கேள்வி, எத்தனை ராஜ்யம் இருக்கிறது, அவை யாவை? ஈஸியான கேள்வி. மூணு ராஜ்யம் இருக்கிறது. மூணு ராஜ்யம் என்ன? ஒன்று வந்து சுயராஜ்யம், ரெண்டாவது விஸ்வராஜ்யம், மூணாவது மாநில ராஜ்யம், ஸ்டேட் ராஜ்யம். அடுத்தது எட்டாவது கேள்வி, இது ஏற்கனவே கேட்டது தான், சுயராஜ்ய அதிகாரி என்றால் என்ன? சுயராஜ்ய அதிகாரி என்றால் சதா ஆனந்தத்திலும் ஆனந்தத்திலே இருப்பது. ஒன்பதாவது கேள்வி, பிறந்த உடனேயே பிராமணர்களுக்கு என்னென்ன கிடைத்திருக்கிறது? நினைவின் திலகம் கிடைத்திருக்கிறது, சிம்மாசனமும் கிடைத்திருக்கிறது, கிரீடமும் கிடைத்திருக்கிறது. பத்தாவது கேள்வி, சதா சிம்மாசனத்தில் யார் அமர முடியும்? சதா சிம்மாசனத்தில் யார் அமர முடியும்?
பாபா சொல்றாரு, நல்ல மனநிலையில் இருந்தால்தான் பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர முடியும். சரீரத்தில் அமர்வது சொல்லவில்லை பாபா. ஃபில் இன் த பிளான்ஸ். ராஜா என்றாலே டேஷ், ராஜா என்றாலே ஆளும் சக்தி, ஆட்சி புரியக்கூடிய ஒரு பவர். ரெண்டாவது, சுயராஜ்ய அதிகாரி என்பவர் டேஷ், சுயராஜ்ய அதிகாரி என்பவர் சதா ஆனந்தத்திலே இருப்பவர், சதா ஆனந்தத்திலேயே இருப்பார். அவங்க தான் சுயராஜ்ய அதிகாரி. யார் எப்பவுமே ஆனந்தத்திலே இருக்காங்களோ அவங்க தான் சுயராஜ்ய அதிகாரி. மூன்றாவது, ஆனந்தத்தில் இருப்பவர்கள் ஒருபொழுதும் டேஷ், ஆனந்தத்தில் இருப்பவர்கள் ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் குழம்புவது இல்லை, எந்த விஷயத்திலும் குழம்புவது இல்லை. நான்காவது, தூய்மைக்கான கிரீடம் டேஷ், உலக நன்மைக்கான கிரீடம் டேஷ், தூய்மைக்கான கிரீடம் ஒலி கிரீடம், உலக நன்மைக்கான கிரீடம் சேவை என்னும் கிரீடம். அஞ்சாவது, விஸ்வ ராஜ்ய அதிகாரி ஆகுவதற்கு சதா தனது டேஷ் 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 இதில் சதா நிலைத்திருக்க வேண்டும். விஸ்வ ராஜ்ய அதிகாரி ஆகுவதற்கு சதா தனது டேஷ் டேஷ் இதில் சதா நிலைத்திருக்க வேண்டும். திலகம், கிரீடம், ஆசனம், சிம்மாசனம் இதில் சதா நிலைத்திருக்க வேண்டும். ஆறாவது, மாஸ்டர் சர்வசக்திவான் எனும் நினைவு சதா இருந்தால் டேஷ், மாஸ்டர் சர்வசக்திவான் எனும் நினைவு சதா இருந்தால் எந்த பலவீனமும் அலைச்சலில் கொண்டு வர முடியாது, எந்த பலகீனமும் அலைச்சலில்